வணக்கம். சற்று முன்னிலின முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டை தாளுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது அறிவிக்கப்பட்டது. அதன்படி நாளை முதல் ரேஷன் அட்டை தாளுக்கு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றியும் தற்போது ரேஷன் அட்டை பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொன்று தேவையினா நம்ம சேனல் அக்கீல இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் பட்டனோ கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மீண்டும் நாளை முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம். தமிழக அரசு தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டது. அதன்படி தமிழகத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை முதல் மீண்டும் வழங்கப்படும் என கூறப்பட்டது. அதன்படி தமிழக அரசு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட விடுமுறையை ரத்து செய்து இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 21 வகையான பொருட்கள் அடங்கிய சிறப்பு பொருட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இத்திட்டத்தில் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் தொற்று பரவல் காரணமாக தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஞாயிற்றுக்கிழமையில் ரேஷன் கடையில் இயங்காது என்றும் அன்றைய தினம் பொங்கல் தொகுப்பு பெற உள்ளவர்கள் அடுத்த நாட்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டது. இதுவரை ஜனவரி மாதம் 13 தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்ட நிலையில் ஜனவரி மாதம் 14 முதல் ஜனவரி மாதம் 18 தேதி வரை பொங்கல் பண்டிகை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று பொங்கல் தொகுப்பு வழங்கப்படாத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தற்போது ஜனவரி மாதம் 17 தேதி முதல் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என கூறப்பட்டது. அதே போன்று ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்காத அனைவரும் நாளை முதல் ஜனவரி மாதம் 31 தேதி வரை கட்டாயம் பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்பட்டது. பொங்கல் பரிசு தொகுப்பு பெறக்கூடியவர்கள் கட்டாயம் பயோமெட்ரிக் முறை இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. அதே போன்று தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்ற 88% தற்போது வரை இருந்துள்ளனர். 100% பொங்கல் பரிசு தொகுப்பு அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழக அரசு கூறப்பட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தில் பொங்கல் பரிசு மட்டுமே இல்லாமல் மாதாந்திர பொருட்களும் வாங்கிக் கொள்ளலாம் என கூறப்பட்டது. தமிழக அரசு தற்போது இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கப்பட்டு வருகிறதால் மீண்டும் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய அறிவிப்பு வெளியிடப்படுமான தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி தமிழகத்தில் மாதாந்திர பொருட்கள் வாங்கும் நபர்கள் கட்டாயம் கைரேகையை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி, வணக்கம்.